வணக்கம். இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற மஞ்சளை நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம். பாருங்கள், எல்லா மஞ்சளையும் நாங்கள் எடுத்துட்டோம். பாருங்கள், நல்லா கழுவிட்டோம். இப்போ குக்கரை ப்ரெஷர் பேனை எடுத்து அதில் போட்டு வேக வைக்கலாங்க. விசில் போட்டு ரெண்டு சவுண்டு விட்டு எடுத்துருங்க. பாருங்க, எல்லா கிழங்கையும் நான் தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ ஆச்சுங்க. இதை நம்ம நல்லா கீழே வந்து துணியை விரித்து போட்டு நல்ல வெயிலில் காய வைக்கணும். இப்போ பாருங்கள், காய வச்சிடணும். பாருங்கள், நம்ம காய வச்ச மஞ்சள் நல்லா காய வச்சோம். பாருங்கள், எடுத்து போட்டால் கலகலகலன்னு சவுண்டு வருது பார்த்தீங்களா, நல்லா காய வச்சு. இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு பவுடராக்கி சல்லடையில் நல்லா சலிச்சு எடுத்துக்குவோங்க. எப்படி சலிக்கிறதுன்னு இப்போ நான் மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ கொட்டி நம்ம மாவு சலிக்கிற தட்டு போட்டு, மாவு சலிக்கிற தட்டு போட்டு நீங்கள் சலிச்சிடுங்க. அப்போ தான் நைஸாக வரும். ரவை சலிக்கிறதுல போட்டிங்கன்னா பிறுபிறுன்னு வந்துடும். நம்ம இப்படி சலிச்சுட்டு அந்த கப்பியை எடுத்து போட்டு மறுபடியும் அரைச்சி இப்படியே சலித்து சலித்து கடைசி கப்பி வர வரைக்கும் நம்ம சலிக்கணுங்க. ஃபுல்லாக நான் உங்களுக்கு இந்த சலிச்சிட்டு பவுட்ரு ஆனோன்னு காட்டுறேன். பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் போட்ட அந்த மஞ்சள் கிழங்குலேருந்து மஞ்சள் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு மஞ்சள் ஆச்சுங்க. நல்லா நைஸாக இருக்குது மஞ்சள். இது எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கே போதுங்க. இதை நல்லா சுத்தமான ஈரமில்லாத டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணலாம். கெடவே கெடாது, நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் கப்பி வந்திருக்கு எனக்கு. இது வந்து நம்ம மசாலா அரைப்போம் இல்லைங்களா, குழம்புக்கு, புளி குழம்புக்கோ அல்லது மட்டன் சிக்கன் குழம்புக்கோ அரைக்கும் போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணிடலாம். ரொம்ப கொஞ்சம்தான் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.